டிரைவர் இங்கே தான் இருப்பேன். நிறுத்த நிறுத்துங்க. நீங்க போலாம். இதாங்க ஒரு பஸ் பிடிச்சு வந்தா ரொம்ப லேட் ஆகும், அதனாலதான் லாரில கூட்டி வந்தேன். தப்பா நினைக்காத. அதனால என்னங்க பரவாயில்ல. இப்படி ஒரு சாதாரண கிராமம் என் சொந்த ஊரா இருக்கும்னு நீ எதிர்பார்க்க மாட்ட. இன்னும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. வா. அம்மா வாங்க. இவங்க மூணு பேரும் தான் என் தங்கச்சிங்க, கல்யாணம் ஆகாத தங்கச்சிங்க. இவங்க தான் அண்ணியா? நம்ம கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்காங்க. அண்ணி மெட்ராஸ் சொன்ன உடனே என்னவோ ஸ்ரீதேவி மாதிரி இருப்பாங்கல்ல நினைச்ச. ஏய் அண்ணா ஒண்ணும் மிதுன் சக்கரவர்த்தி இல்ல, இந்த அண்ணனுக்கு இந்த அண்ணி போதும். ஏன் நீ எங்கே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. கூப்பிட வேண்டியவங்க கூப்பிட்டா நான் என்ன வரமாட்டேன்னு சொல்றேன். ஓ, மாமியார் மெச்சற மருமகளா இருக்கணும்னு அண்ணி ஆசைப்படுறாங்க. அம்மா அண்ணிய உள்ள வர சொல்லுங்கம்மா. வாமா உள்ள வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மவராசியா இருமா. ஏண்டி விசாலா, நம்ம மராத மாமாவே ஒரு பட்டணத்து பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே, பாத்தியா? கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்திருக்கானோ இல்ல இழுத்துட்டு வந்திருக்கானோ யாருக்கு தெரியும்? பிறந்த கதிரங்க மாதிரி வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி பொம்பளை தோக்க பிடிச்சா அஞ்சா நான் இந்த பொண்ணுங்க கதை. அதுங்களும் அவன மாதிரியே கண்டவனே இழுத்துட்டு ஓட வேண்டியதா. என்ன இந்த ஊர்க்காரங்க கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பேசுறாங்க. அவங்க பேச்சுல நாகரிகம் இல்லாம இருக்கலாம், ஆனா நியாயம் இல்லாம இல்ல. வயசுக்கு வந்த தங்கச்சியில வீட்டுல வச்சுக்கிட்டு எந்த அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இது நம்ம நாட்டு பண்பாடு. அதனால என் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பொண்ணும் ஏறது பார்க்க கூடாதுன்னு எனக்கு நானே கட்டுப்பாடு வச்சுக்கிட்டேன். அது தெரியாம வலுக்கட்டாயமா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்காக உன்னை உதாசீனப்படுத்த மாட்டேன். இந்த வீட்டுல ஒரு மருமகளுக்குரிய மரியாதையும் இருக்கலாம், ஆனா எங்கிட்ட ஒரு மனைவிங்கிற ஒரு முறை நீ பழக முடியாது. நானும் ஆம்பளை சுகத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. மனசுக்கு பிடிச்சவருக்கு மனைவி ஆகணுங்கிற எண்ணத்துலதான் தாலியை கட்டிக்கிட்டு இப்ப சொல்றேன். உங்க கடமை முடியற வரைக்கும் உங்க கட்டல் எனக்கு சொந்தம் இல்ல, நீங்க கட்டிருக்கிற தாலி ஒண்ணுதான் சொந்தம். வெறிபா வெறிபா, கட்டின புருஷனை பக்கத்துல வச்சுட்டு என்ன கன்னியாவே வாழ்த்தா பைத்தியகாரத்தனமால இருக்குது. அவன் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் ஆகாத என்ன பெரிய தேசிய பிரச்சனையா இருப்பாரு. நான் எதுக்குமா இருக்கேன், எல்லாத்துக்கும் மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருங்க, போங்க. சாரி மம்மி, உங்க உதவி அவர் ஒரு காலம் ஏத்துக்க மாட்டாரு. தான் கடமையை தானே செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு லட்சியம் உள்ளவர். வெரி குட் வெரி குட். ஆளாளுக்கு ஒரு லட்சியத்தை வச்சுட்டு மொத்தத்துல ஏன் உயிரை வாங்குறீங்க? லட்சிய கணவர் அங்க சொல்லிட்டாரு, வந்துட்டா லட்சிய மனைவி இங்க பேசறதுக்கு. எவ்வளவு நாளைக்கு தாண்டி இந்திய மனைவிகள் கொத்த அடிமைகளா வாழ போறீங்க? இது அடிமைத்தனம் இல்ல மம்மி, கண்ணுக்கு தெரியாத ஆணிவேர். மண்ணுக்கு கீழே இருந்து மரத்தை தாங்கிட்டு இருக்கேன், அப்படி ஒரு தியாக வாழ்க்கை. தாலிய பாத்திர கூடாதே, அப்படியே தத்துவங்களா உதுத்துருவீங்களே மம்மி. சரி சரி சரி, எப்படியோ உன் புருஷனுக்கும் உனக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். அதுக்கு என்னாலான உதவியை செய்யறதுக்கு நான் எப்பவும் தயாரா இருக்கேன். அடுத்தது அப்புறம் ஒரு விஷயம் மம்மி, நாங்க வேற ஒரு வீடு பாத்திருக்கோம். என்னம்மா நீ இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது நீயும் அவரும் தனியா? என்ன இப்படி தனியா விட்டுட்டு? ஆயிரண்டா இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்
ஒரு பொண்ணு தாய் வீட்ல இருக்கிறது நாகரிகம் இல்ல. அது மட்டும் இல்ல மாமி, கிராமத்துல இருந்து அவங்க அம்மாவையும் தங்கச்சிகளையும் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டா மாப்பிள்ள பாக்குறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் சௌகரியமா இருக்கும்னு நான் தான் சொன்னேன். அதுக்கு அவரும் சம்மதிச்சிட்டாரு. நாளைக்கு அவங்க எல்லாம் இங்க வரப்போறாங்க. நீ ரொம்பவே மாறி போயிட்டம்மா, உன்ன சொல்லி குத்தம் இல்ல. இந்த இந்திய மண்ணு எல்லாரையும் அப்படி மாத்திரும். செண்பகம், மல்லிகா எழுந்துருங்கம்மா, மணி அஞ்சாச்சு. இல்ல மணி அஞ்சு தானே ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேனே. ஏண்டி கழுதைங்களா, விடுத்தது என்ன தூக்கம் போலியா? எந்திரிங்கடி எந்திரிங்க எந்திரிங்கடி. மெட்ராஸ் வந்ததும் இவங்க எல்லாம் சோம்பேறி ஆயிட்டாங்க. எல்லாம் உன்னாலதாமா, இவங்களெல்லாம் ஒரு வேலையை செய்ய விடாம எல்லாத்தையும் ஓன் தலையில போட்டுக்கிறேன். அதனால என்ன, யார் செஞ்சா என்ன? இந்தாங்க காஃபி. படுக்கையை விட்டு எந்திரிச்சதும் காஃபி குடுத்து வச்சவளுங்க, இல்லையா இப்படிப்பட்ட அண்ணி கிடைப்பாளா? இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ். பொண்டாட்டிக்கு கூடவா தேங்க்ஸ்? மன்னிக்கணும், இன்னும் நான் உன மனசார மனைவி ஏத்துக்கல இல்லையா, அதான் வாய் தவறி. அப்புறம் ஒரு விஷயம், பேப்பரை போட்டுட்டு டியூஷன் சொல்லிட்டு பழைய ஞாபகத்துல நேரம் ஆபீஸ் போயிடாதீங்க, வீட்டுக்கு வாங்க. டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா போலாம் சைக்கிள்ல. சைக்கிள்ல போய் எனக்கு பழகி போச்சு, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீ வழக்கம் போல ஆபீஸுக்கு பஸ்லயே போ. நல்லா இருக்கே. போக வர பஸ் ஃபேர் ஒரு நாளைக்கு மட்டும் ₹1.60 காசு, மாசத்துக்கு ₹48. சைக்கிள்ல போனா அது மிச்சம் தானே. சேஞ்ச் நீயே வச்சுக்கப்பா. தேங்க்ஸ் சார். அவ ஆசைப்பட்டதையோ அவளுக்கு நீ கல்யாணம் செஞ்சு வச்சதையோ நான் தப்புன்னு சொல்லல. ஆனா என் பொண்ண எந்த காரியம் செய்ய விடாம பூ மாதிரி செல்லமா வளர்த்தேன். அவளை கொண்டு போய் மூர் மார்க்கெட் மாதிரி இருக்கிற குடும்பத்துல தள்ளிட்டியே, உன் பொண்ணு அப்படி செய்தியா? செய்வேன். என்ன நீங்க என் பொண்ணு உன் பொண்ணு பிரிச்சு பேசிட்டு என்ன இருந்தாலும் சும்மா இருங்க. புருஷனோட தனி கொடுத்தனம் போறது, சாயந்திரான அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு புருஷன் சொல்ல சாஞ்சுக்கிட்டு சினிமா டிராமான்னு ஸ்கூட்டர்ல ஊர் சுத்துறது, இதுலயா உண்மையான சந்தோஷம் இருக்கு? இல்லவே இல்ல. மாமியார் நாத்தனார் குடும்பம் கஷ்டம் குழப்பம் இது எல்லாத்திலயும் புகுந்து புறப்பட்டு வரதுலதான் உண்மையான சந்தோஷமா அடங்கி இருக்குது. சரி சரி சரி, இப்போ நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா மரியாதையா அங்க போய் பொண்ணையும் பிள்ளையும் மரியாதையா ஆசீர்வாதம் பண்ணிட்டு மரியாதையா சம்மந்தி விருந்து சாப்பிட்டு மரியாதையா வாங்க. சரி அப்படியே செய்யற. இந்தங்க. என்ன இது? என்னோட சம்பளம். மன்னிக்கணும், இத வாங்கிக்கிற உரிமை இன்னும் எனக்கு வரல. உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படல, உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த உரிமை கூட எனக்கு தரக்கூடாதா? இதுதான் எல்லைன்னு தீர்மானிச்சதுக்கு அப்புறம் அதை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சாலும் அந்த எல்லைக்கு மரியாதை இல்ல. சரி, இதை என் சம்பளமா ஏத்துக்க வேணாம். இந்த வீட்டுல நான் தங்கியிருக்கேன், மூணு வேளையும் சாப்பிடுறேன், அதுக்கு கொடுக்கற பணமா நினைச்சு இந்த பணத்தை வாங்கிக்கங்க. அதுக்கு பதிலா தான் அந்த வீட்டை நீ மாடா உழைக்கிறியே. ஒரு வேலைக்காரிய வச்சா அவளுக்கு கொடுக்கற சம்பளத்தை விட உன் சாப்பாடு செலவு ஒண்ணும் அதிகமல்ல. என்னங்க இதையும் அதோட வச்சுக்கங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். நம்ம படுக்கையே தனித்தனியா இருக்கும்போது பணம் மட்டும் ஒண்ணா இருக்கிறது நியாயம் இல்ல. சாவித்ரி சாவித்ரி, அப்பா வாங்கப்பா உட்காருங்க, சௌக்கியமா இருக்கீங்களா? ஏமா எனக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் படுத்த படுக்கையிடம் நினைச்சிய. எதையும் தாங்க இதயம்னு சொன்னாங்களே, அது பெண்ணை பெத்தவங்களுக்கு தாமா? என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஒரு வகையில நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன். நானும் நீ ஏமா ஃபீல் பண்ற, நல்ல காரியம் தான் நடந்திருக்கு. கையை நீட்டு.
நீட்டு சொல்ற இத பத்தியா இதெல்லாம் உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகைகள் பணம் இதெல்லாம் கொடுத்து போலாம் தான் வந்தேன் இதை கொண்டு போய் மாப்பிள்ளை கொடு என்ன மனைவியா ஏத்துக்காதவரு என் சம்பள பணத்தை ஏத்துக்காதவரு இதை மட்டும் ஏத்துக்க போறாரான்னு நிச்சயமா ஏத்துக்க மாட்டாரு என்னம்மா யோசனை பண்ற ஐயா தரங்கப்பா ஏம்மா தரங்களே இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும் எதுக்குமா அது வந்துப்பா அவருக்கு மூணு தங்கச்சிங்க இருக்காங்க இதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டா இந்த நகையெல்லாம் அவங்களுக்கு போட்டு இந்த பணத்திலேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாரு எனக்கு யூஸ் ஆகாது இல்லையா அதனால மூணு தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் என்னம்மா அது மாப்பிள்ளையோட தங்கச்சிகளுக்கும் உனக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாம பேசுற இதனால அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அது உனக்கு புண்ணியம் தானே என்ன சாவித்ரி எனக்கு மகளா பிறந்துட்டு எப்ப நீ இப்படி ஒரு சுயநல கரையா மாறின புண்ணியம் என்னப்பா புண்ணியம் கடைசி காலத்துல காசிக்கு போய் கங்கையில ஒரு முழுக்கு போட்டுட்டு வந்தா புண்ணியம் தானா வந்துட்டு போகுது சரி நீங்க போய் கையை அனுப்பிட்டு வாங்க சாப்பிட போலாம் பரவாயில்லம்மா இதெல்லாம் நீ வாங்கிக்கிற வரைக்கும் உன் வீட்டுல கையை நினைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது நான் வரேம்மா சாவித்ரி மாப்பிள்ளைய விசாரிச்சு சொல்லுமா தேவையில்லாம ஏன் போய் சொல்லணும் வீணா அவன கெட்ட பேர் நான் என்ன அக்னி பிரவேசமா பண்ணிட்டேன் அட்லீஸ்ட் ஒரு போய் என் புருஷனுக்காக நான் அதை கூட சொல்லக்கூடாதா